போற்றுவோம் உமதனை பணிந்து போற்றுவோம் போற்றுவோம் அங்கிடுவீரே வல்லமையா ஸ்தோத்ரோ 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 ஸ்தோத்ரோ
ஸ்தோத்திரம் 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 ப்ரேஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரகதாம் ஸ்தோத்திரம் 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 இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார். Holy One of Israel is very great in our midst. முடிந்தவர்கள் எல்லாரும் உலகாலிருந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those who can, let us be on our knees, lift up our hands, let's praise God. ஸ்தோத்திரம் 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 கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். In all of the past years our God had been with us. கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This great grace bestowed, let's praise God. ஸ்தோத்திரம் 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 நாம் அறிந்திருக்கிறது போல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வேகமாய் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. As we all know, fastly approaching this earth is a night wherein no man can work. அதுதான் உபத்திரவ காலம் என்றும் அந்திக்ரிஸ்துடைய காலம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். And we well know that is the tribulation period, the period of the Antichrist. அதற்கு முன்பாக நம்முடைய அருமையான ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு இந்த தந்திருக்கிறார். And even before that, the Lord has given us this to publish the great name of our God. என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Our God has promised, in all the places where they record my name, I will be there in their midst. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா நிறைவோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருள் இருக்கிறபடினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Yes, in order to bless us, our God with all fullness, who filleth all in all, has come into our midst, let's praise God. ஸ்தோத்திரம் 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 நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். Our God whom we worship has a name far above all other names. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். A God who has conquered everything. அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற தேவன். God who is exalted far above all heavens. பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசமண்ணும்படி இந்த வேளையில் அவர் நம்மத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறார். He is come this seeking us that he might dwell among those who have a contrite heart. அந்த பெரிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தோடு சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு நமத்தில் இறங்கி வந்திருக்கிறபடினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That great God with his great name and power and authority is coming now, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவருடைய ஆளுகை
நமத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். And especially God's reign should be seen in fullness in every aspect. கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம். Surrendering into the hands of God, let's all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு வத்துதிக்கிறோம். ஆமென், ஆண்டவரே, உம்மையல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடியினால் கத்தாவே, எங்களுடைய முழு நாங்கள் உம்முடைய கரத்தில் தருகிறோம். கூட்டம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக வேண்டுக் கொள்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலேயும் உடைய நிறைவான ஆளுகை இருக்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியில ராஜரீகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். ஆமென், ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர் எழுந்தருள் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களே. ஆமென், ஆண்டவரே, எல்லா சத்தருடைய வல்லமைகளும் சிதறுண்டு போகும்படி எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில வல்லமையோடு எழுந்தருளே. முழு கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உடைய நாம மாத்திர எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கத்தர் ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாட்டுகளை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should undertake for our songs. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. Voice of salvation is in the tabernacle of righteous. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கம்பீர சத்தத்தோடு பாடி கத்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். All the people of God with a voice of shout should sing and praises unto God. பாடும்போது ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ வேண்டும். Even as we sing, every one of our souls should shout and joy. பாட்டின் பகுதியெல்லாம் கத்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களையும் ஆவிக்குள்ளாக்க முடியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். God may undertake for the service of song and bring everyone into the spirit. Let us all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு வத்துதிக்கிறோம். நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட எங்களுடைய ஆத்துமாக்களும் கம்பீரித்து மகிழும்படி எல்லாருடைய இருதயங்களையும் நன்றியினால் நிரப்போர் விட வேண்டுக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து பாடி உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. ஒருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் பாடி பாடி மகிழ்ந்து உம்மை ஆர்ப்பரித்து ஆராதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே எல்லா அஸ்திய ஆண்டவரே, எல்லா அசுத்த ஆவிகளும் சாத்தாருடைய அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த இடமெல்லாம் உடைய மகிமையினால் நிரப்பப்படும்படியாக நாங்கள் வேண்டுக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் ஒருபடப்பட்டு பாடி சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து மகிழ எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமே அல்ல. It is not the will of our God that any should perish. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone should be saved. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone come to the knowledge of the truths. தேசம் சாலமாக இருக்கிறது, திரளான ஜனங்கள் காணப்படுகிறார். Land is vast and there are multitudes of people. பக்தியுள்ள தெய்வத்தை தேடுகிற எந்த மதத்தில் உள்ள ஜனங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்தித்துக் கொண்டு வரும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். People belonging to whichever religion, if they are godly, that the Lord might bring them to this place. Let us all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று அவர் ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களையும் நீர் சுமந்து தீர்த்த தெய்வம். எல்லாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். ஆண்டவரே, இதை அனுபவிக்கும்படியாக இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய கண்களை திறக்கவோ வேண்டுக் கொள்கிறோம்.
திரளான ஜனங்கள், பக்தியுள்ளவர்கள், உம்மை தேடுகிறவர்கள், உண்மையுள்ளவர்கள், ஆண்டவரே எல்லாரையும் நீர் வேறு விரித்து கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே, ஆகாகு ஜனத்தோடு நீர் பேச வேணுமே, அவருடைய ஆவியை ஏவ வேணுமே. ஆமென். ஆண்டவரே, எல்லா நிலவரங்களில் இருக்கிற ஜனங்களும் இந்த இடத்தில் தேடி வரும்படியாக ஜனங்களை உபக்கமாக நீர் இழுக்கவோ வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற எங்களுடைய ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தை இந்த நாட்களிலே சந்தித்து இந்த கடைசி நாட்களில் நீர் வேறு விரித்து கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கூடாரத்தின் எல்லையும் சாலமாக்கு என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சாலமான கூடாரத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உனக்கு பதிலாக மனுஷர்களையும் சீவனுக்கீடாக ஜனங்களையும் தருவேர் என்று சொன்னீரே. ஜனங்களை தாரும், திரளான ஜனங்களை கொண்டு வாரும், இந்த இடங்களை நிரப்புவீராக. ஜீசஸ், தடைகளை நீக்க முடிய வேண்டிக் கொள்கிறோம். கத்தாவே, உடைய கரத்துல தருகிறோம். நீர் பொறுப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமப்படுத்தும். நீர் கொண்டு வந்த திரளான ஜனங்களை எங்களுடைய விசுவாச கல்லால் காண்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. திரளான ஜனங்களை கத்தர் கொண்டு வந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because the Lord has brought multitudes of people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கும் போது ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை கத்தர் கட்டளையிட வேண்டும். Even as we worship, being filled in the Spirit, the Lord should command deliverance among the people. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். People needs be free from the power of sin. யாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். People should be freed from the power of sickness. பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். Should be delivered from the power of backsliding. பல வகையான பிரச்சனைகளோடு வருகிற ஜனங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆவியில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். People coming with a variety of problems, they should be filled with the Spirit and receive deliverance. எல்லா விடுதலையையும் ஜனத்துக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். That the Lord might command all deliverance to the people, let's all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவர் கத்தாவே, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யார் யாருக்கு விடுதலை தேவையோ எல்லா விடுதலைகளை நீர் கொடுக்க முடியாத நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவராயில் கட்டுகளோடு திரும்ப கூடாது. எல்லா கட்டுகளையும் அறுத்து நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு ஜனங்கள் திரும்பி செல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. அனுபடுகிறாள் கத்தாவே, தேவ ஆவியானவர் சகல விடுதலையையும் ஜனத்துக்கு கட்டளையிடுபடியாக வேண்டிக் கொள்கிறோம். விடுதலையோடு ஜனங்களுமே ஆராதிக்கட்டும், தொழுது கொள்ளட்டும், விடுதலையோடு உமை மகிமப்படுத்தட்டும். ஆண்டவரே, கடந்து செல்லும் போது விடுதலையோடு எல்லா விதத்திலேயும் சுயாதீனமாய் சுதந்திரமாய் கடந்து செல்லும்படி ஜனங்களை சந்திப்பீராக. உடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கத்தரபடியே செய்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கத்தர் தர வேண்டும். God should raise up good testimony. ஜனங்களோடு கத்தர் பேச வேண்டும். God should speak to his people. பரலோகத்திலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். Send his word from heaven. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். And words needed for everyone should proceed. தூது கொடுக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் அவருடைய கரத்திலே எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். His saint who delivers the message, the Lord should take him in his hand and use him. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, I will break nations through thee. ஒவ்வொரு வார்த்தையும் சகல துஷ்ட வல்லமைகளை நொறுக்கி ஜனத்துக்கு விடுதலையையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும். Every word of God should break in pieces the evil forces and bring deliverance to the people. நல்ல சாட்சிக்காய், நல்ல தூதுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். For the good testimony and good message, let us all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை தந்து ஜனத்தை நீர் பக்தி விருத்திக்குள்ளாக்க வேணும், உயிர்ப்பிக்க வேணும். நல்ல தூதுகளை தந்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களை தொட்டு உம்முடைய வார்த்தையில் நாள் உங்களுக்கு இழுத்துக் கொள்ள முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எடுக்க வேணுமே.
அவர் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அஸ்திராயுதமும் தண்டாயுதமாக நீர் எடுத்து பாவிக்க வேண்டுமே, சகல துஷ்ட வல்லமைகளும் நொறுக்கப்பட வேண்டுமே. அவர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சனங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டுமே, உமை துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, அன்றைக்கு சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் கோலியாத்தருடைய கையிலிருந்தும் ஜனத்தை விடுதலை ஆக்குனது போல எல்லா துஷ்ட வல்லமையிலிருந்து ஜனத்தை விடுவிக்க வேண்டுமே கர்த்தாவே. அதற்கு ஏற்றமுடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமை படட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The word of God, let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். தவறான பிழையான உபதேசங்களினால் சிக்குண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இந்த தேசத்துல உண்டு. There are multitudes of people in the land who are entangled in false and erroneous teachings. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம், உண்மையுள்ள ஜனங்களை எல்லாம் விடுதலை ஆக்கி கொண்டு வர வேண்டும். In these last days the Lord should set free all such faithful people. அப்படிப்பட்ட எல்லாருடைய விடுதலைக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the deliverance of such people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். அந்த தேசத்திலே கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை தர வேண்டும். The Lord should send a great spiritual revival in that land. உள்ள திரளான ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி அநேகர் அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். There should be a great revival among the people of the land and many should come into this experience. ஆசீர்வாதங்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the blessings of, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன். Our God is a God who heareth our prayers. நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். God who works more abundantly than we can ask or think. அப்படியே செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is going to do accordingly, let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். The name of our God alone should be exalted and glorified. அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களிடையே இருக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, நாங்கள் உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாக, சகலவற்றையும் ஜெயித்தவராக, பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக நீர் எங்கள் மத்தியிலே எல்லா நிறைவோடு எழுந்தருளி வந்திருக்கிறபடினால் நாங்கள் உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய ராஜரீகம் எங்கள் மத்தியிலே விளங்க போகிறபடினால் நாங்கள் உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. To begin our time of worship, we will sing Tamil hymn. தமிழ் பாட்டு பாடி நம்முடைய ஆராதனை நேரத்தை நாம் துவங்குவோம். என்ன
நாகம் திருவையல்லோ. மலைகள் நிலைகள் மாறி பரலோகம் பெருமே, மலையாய் கிருபை என்னை அனுப்புவே நித்தியமோ. மலைகள் நிலைகள் மாறி பரலோகம் பெருமே, மலையாய் கிருபை என்னை அனுப்புவே நித்தியமோ. அசையா சீயோனாக நிலைத்தூங்க செய்குவீ, அசையா சீயோனாக நிலைத்தூங்க செய்குவீ. Thank you.
continue by singing Malayalam hymn. Thank you.
மன்னிருந்து பிரதான தூத சத்தத்தோடு இறங்கி வந்திடும் singing Tamil hymn தொடர்ந்து தமிழ் பாடல் பாடலை பாடுவோம் Give me
Hallelujah, hallelujah.
ரகலமனகஷரவந்தரானியா. ஓ காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபானியாங்க ரபலப்ஷனா ஹப்தினா ஹபானியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தெய்வமே, தெய்வமே, தெய்வமே. ரிபிக்கடா வாங்கரி மினாப்தி தின மகானியா. ரிபல வாங்க ரபனம் திருபி திபிக 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 வாங்க ரபல கத்துதா. ஹல்லேலூயா, ரபக்க ரபங்க ரபங்க ரபனம் திருபி திபிக திபிக ரபாங்கதா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Raike me na shane me harane me harapte me ana. Oh, rabaka 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 tina baka rabaka tina baka tina manya. Oh, rabam shana manti na balaka shana balaka da mandira. Oh, rabaka rabaka tina. Yabala shabala tina tia. Amen, 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 amen. Thank you.
The Lord is leading you, is all preparing you for that, to become like Him. கர்த்தர் உங்களை நடத்துகிறதான ஒவ்வொரு பாதையும் நீங்கள் அவரை போல மாறும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்துகிற பாதையாயிருக்கிறது. Oh, that is why the word of God says, all things work together for good to them that love God. அதனால் தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Oh, to them who are called according to his purpose. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. You are called to be like Jesus. நீங்கள் இயேசுவை போல மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Oh, believe that every path is leading you to through is to make you like Jesus. அவர் உங்களை கொண்டு போகிற ஒவ்வொரு பாதையும் உங்களை இயேசுவை போல் மாற்றுவதற்காகவே என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். If you will believe, the Lord is giving you fresh grace to go through any path for His name's sake. நீங்கள் அதை விசுவாசித்தால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் எந்த பாதையும் கடந்து போகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு புதிய கிருபையை கொடுக்கிறார். He is going to make you more like Him. அவரை போல அதிகமாய் அவர் உங்களை மாற்றுவார். Very soon we are going to see Jesus. சீக்கிரத்திலே நாம் இயேசுவை காண போகிறோம். Receive the grace of God. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the grace of God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். நீ சகலமும் நன்மைக்காய் செய்யுவீர், சந்தோஷமாய் வாழ்ந்த நொடிகளை தொடருவீர். Giving us grace to help from the throne of grace. இப்பொழுதே கர்த்தருடைய கிருபையின் சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடிய கிருபையை அனுப்பி கொண்டிருக்கிறார். The Lord is sending us help from the sanctuary. கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். Oh yes, even now the Lord is arising to fight all your battles. இப்பொழுதுதானே உங்களுடைய எல்லா யுத்தங்களையும் செய்யும்படியாக தேவன் எழுந்தருளுகிறார். When God arises, கர்த்தர் எழுந்தருளும் போது all the enemies will be scattered. எல்லா சத்துருக்களும் சிதறந்து போவார்கள். He is arising with His grace. அவர் தம்முடைய கிருபையோடு எழுந்தருளுகிறார். He is coming with His grace. அவர் தம்முடைய கிருபையோடு கடந்து வருகிறார். He is coming with His power. அவர் தம்முடைய வல்லமையோடு கடந்து வருகிறார். Receive the grace of God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Be filled with the power of God. தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுங்கள். He is touching
அவர் உங்களை தொடுகிறார். அவர் எல்லா சத்துருக்களையும் சிதறடிக்கிறார். உங்களை சுகமாக்குகிறார். அவர் உங்களை விடுதலையாக்குகிறார். Yes, truly the Lord has descended in all his power and with his abundant grace. மெய்யாகவே தேவன் மத்தியில் நம்மத்திலே தம்முடைய சகல வல்லமையோடும் தம்முடைய கிருபையின் அளவில்லாத நிறைவோடும் இறங்கி வந்திருக்கிறார். Oh, for the work that he has done to change us and transform us and make us more like him today, shall we praise him. இன்றைக்கும் நம்மை அவரை போல மாற்றி நம்மை மறுரூபப்படுத்தி நம்மை அவரை போல மாற்ற முடியாய் அவர் நம்மத்தில் நடப்பித்த கிரியைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். As this work, this does this work of grace in our lives. இந்த கிருபையின் வேலையை அவர் நம்முடைய ஜீவியத்தில் செய்யும் போது தானே. We know, yes, though now we seem not yet loving him. இப்பொழுது நாம் அவரை காணாமல் இருந்தாலும் அவரில் அன்பு கூறுகிறபடியால். Oh, we believe that we shall see him very soon. சீக்கிரத்திலே நாம் அவரை காண்போம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். And we are filled with joy unspeakable and full of glory. சொல்லி முடியாத சந்தோஷத்தினாலும் மகிமையினாலும் நாம் நிரம்பி இருக்கிறோம். When we see him, we shall be like him and we shall be with him forevermore, shall we praise him. நாம் அவரை தரிசிக்கும் போது நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம். அவரோடு கூட நித்திய நித்தியமா இருப்போம். அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us pray. ஜெபிப்போம். ராவே இந்த மனமடிச்சி வாருக்கா ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும்படியாக பரிசுத்தாலங்கோத்திரம் தொடரும்படியாக எல்லாரையும் கூட சேர்த்தபடியும் ஆசோத்திரம். ஆராதனையின் மத்தியிலே வந்தபடியும் ஆசோத்திரம் கட்டாவே எங்களை ஆராதனை தொடக்கம் முடியும் பிரசன்னம் சமூகங்களோடு கூட இருக்கிறபடி ஆசோத்திரம். நான் தேவமயமே பிரசன்னம் நிறைத்திருக்கிறபடியும் ஆசோத்திரம் கட்டாவே பாட்டு படித்து மகிழ சந்தோஷிக்க கடிக்கு உறவு உதவிச்சதபடியும் ஆசோத்திரம் கட்டாவே இன்னும் ஆயாண்டு வச்சு இவனோட சாட்சிகளுக்கு திரடிப்பதன்படியா வேண்டு வரும் கட்டாவே. இந்த மாதிரி கூட்டமான ஜனங்களை இந்த இடத்துல போட்டு சேர்க்கணுமே கட்டாயே. ஆண்டு ஜனங்கள் புதிய ஜீவன் அடைந்து புதிய சந்தோஷம் மகிழ்ச்சி அடைந்து திரும்பி போக முடியாத கர்த்தாவே மகனை கொண்டு சியோன் என்று வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஏற்றமாறு ஆண்டவர் பேசும்படியாது என்று அங்கே சியோன் என்று பேசி ஜனங்களை வெளிப்பெற்று புதிய ஜீவன் அடைந்து புதிய ஜீவிக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது என்று இன்னுமா கர்த்தாவே உண்மையாகவே கர்த்தாவே இந்த மத்தியில கர்த்தாவே நீ வந்து இறங்கி இருக்கிறீர் கர்த்தாவே அப்படின்னு ஆள் கர்த்தாவே இதை பிரசன்னத்தில் நான் மூடி இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆசோத்திரம் கர்த்தாவே வருகிற ஜனங்கள் கர்த்தாவே கேட்கிற சத்தியத்தை ஜீவிக்க மகனை
மகிமை அதிகமாய் கட்டாவை அபிஷேகத்தினால் வதமினால் ஆண்டவர் சியோனின் மகிமையினால் நிறைத்து அந்த மகிமையின் பிரசத்தை ஜனங்களை காணும்படியாக உதவி செய்ய என்னம்மா பரிசுத்தவான்களால் என பொருட்கள் வேண்டுகிறோம். எல்லாவற்றுக்கும் ஜனங்கள் சந்திக்க ஆயத்தப்படுதா சியோனாய் மாற்றப்பட உதவி செய்யும் மீதியான ஆராதனையும் கட்டில் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.